ஆண்டவரே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். விசேஷமாக என்னோடு அன்பு ஐயா ரெவரன் நம்முடைய பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா, பல நாட்களாக பல வருடங்களாக நாங்கள்லாம் ஒரே பகுதி தண்டார்பேட்டை, அவர் தண்டார்பேட்டை, நான் குறுக்குப்பேட்டனுவார், அவர் காசிமேடுனுவார். ரெண்டு பேருக்குள்ள ஒரு யூனிட்டி, ஒரு அங்கேருந்து நாங்கள் எழுப்பி வந்திருக்கிறோம். அநேக இடங்களுக்கு கடந்து செல்வதற்கும் என்னோடு ஊழியத்தின் பாதையினுடைய வளர்ச்சிக்கும் மிகவும் ஒரு உதவியான ஒரு அன்பு சகோதரர். அவருடைய குடும்பங்களை வாழ்த்துகிறேன். உண்மையாகவே இந்த இன்னைக்கு உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளில் கூட ஒரு அருமையாக கடைசியாக நீங்கள் செய்த ஜபம் ரொம்ப சூப்பர் ஜபம். மற்ற 6:8 ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுடைய தேவைகள் எனக்கு என்ன தெரியும், இருந்தாலும் நீ கேளுங்கள், நான் தர்றேன் உன்னுடைய தேவைகளை. அதனால் மற்ற 6:8 தேவைகள் என்னென்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு தெரியும். அழுகிற நேரத்தில் பால் கொடுத்தா பிள்ளை என்ன பண்ணாது, வாந்தி எடுக்காது, கக்காது. அழாமல் பால் கொடுத்தா என்ன ஆகும், கக்கிறோம். அதே மாதிரி உங்கள் தேவைகளை கேளுங்க. அதுதான் தேவை பரமணி இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய சித்தம் பரமண்டங்களில் செய்வதப்படுவதாக, அன்னெண்ணங்கள் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யுங்கள், மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல், தீமையிலிருந்து எங்களை சோதனை, வியாதி, கடன் பிரச்சனை, சண்டை, பல கஷ்டம், வேதனை, இந்த சோதனைலாம் எங்களுக்கு வேண்டாம், இதுலேருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். நாங்கள் பிறருக்கு மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஜபம். அது உலகத்தில் வேறு யாருமே சொல்லி கொடுக்காத ஜபம். இந்த ஜபத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும், உங்கள் கடன் மாறும், உங்கள் வியாதி மாறும், உங்கள் துன்பம் வாரம். நீங்கள் என்ன செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும் என்பதை கூட சொல்லிக் கொடுப்பார். இந்த ஜபத்தில் அவ்வளோ வல்லமாக இருக்குது. இந்த ஜபம் வந்து ஒரு சாதாரண வல்லம் இல்லை, இந்த ஜபம் வந்து ஒரு சாதாரண வல்லம் இல்லை, இந்த ஜபம் வந்து மனுஷனுக்கு எப்பவுமே உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை. அது சொல்கிறப்ப உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இப்போ எனக்கு என்ன இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளை அறிந்திருக்கிறேன், ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நீ கேளு, நான் தர்றேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என் நாமத்தினால் கேட்கிறன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். நம்ம ஆண்டவற்றை எப்பெல்லாம் கேட்கிறோமோ, ஆண்டவுடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறோமோ, நீங்கள் அது ஒரு இடத்துல தான், இந்த சர்ச்சில் தான் வந்து கேட்கணும், வீட்டில் தான் கேட்கணும், பார்க்கில் தான் கேட்கணும், கடலுக்கு முன்னால் தான் போய் ஜெபம் பண்ணணும், மலையில் தான் ஜெபம் பண்ணல, எந்த இடத்துல இருக்கீங்களோ உங்கள் தோட்டத்திலேருந்து ஜெபம் பண்ணலாம், நீங்கள் நடந்து போகிறப்போ ஜெபம் பண்ணலாம், நீங்கள் உட்கார்ந்துருக்கிறப்போ ஜெபம் பண்ணலாம், நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுறீங்களோ உங்களுடைய தேவைகளை விண்ணப்பத்துங்களை கேட்கிற ஆண்டவர். அதுதான் அழகாக பெர்க்மேன்ஸ் பாடுறப்போ, விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சொர்க்கம் தருபவரே பூமியும் அது நிறைவும் என்னுடையதுங்கிற, வானமும் பூமியும் என்னுடையதுங்கிற, நான் தான் எல்லாவற்றையும் என்ன ஆகிருக்கேன், உருவாக்கியிருக்கேன், நான் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறேன். இந்த பாஸ்டர்ஸ் கூட்டம் நடக்கல, அதே மாதிரி சாத்தான்கள் கூட்டம் நடந்தான் ஒரு இடத்துல. இந்த பாப்பா சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, பாஸ்டர்ஸ் கூட்டம்னாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரி ஒரு சாத்தான் கூட்டம் நடந்துதான். அந்த சாத்தான் கூட்டத்தில் அந்த சாத்தானுடைய ஒரு தலைவர், எப்பா இந்த மக்கள் எல்லாம் இயேசுங்கிறவர் பின்னால் போகிறாங்க, அவர் அற்புதம் செய்கிறாரு, அவர் விடுதலை கொடுக்குறாரு, அவர் அவங்களெல்லாம் வாழ்விக்கிறாரு, அவங்க பின்னால் போகிறாங்க, அது போகாமல் தடுக்கணும், அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கன்னு அவருடைய குட்டி சாத்தானை பார்த்து கேட்டார். பெரிய சாத்தான் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு அப்படி ஒரு மாதிரி அசிங்கமா, அதான் சாத்தான் நம்ம நினச்சிருக்கோம். சாத்தான் என்பது நம்முடைய ஆசை, நம்முடைய கோபம், நம்முடைய பெருமை, நம்முடைய விடாப்பிடி. கொடுக்க முடியாதுங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க, தர முடியாதுங்க, ஏய் நீ அவ்வளோதாண்டா, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, போய் பிச்சைக்கார பையில போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, அந்த பெருமை இதுதான், இப்படிதான், நான் எவ்வளவு மார்க் தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு தெரியுமா, இதெல்லாம் எதெல்லாம் விட்டு கொடுக்காம இருக்கிறோமோ அதுதான் சாத்தான். அதுதான் அந்த பைபிள் சொல்லுது, உண்டத்தில் அன்பு கூறுவதோல
பின்னடத்திலும் அந்த அன்புங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சுனா நம்மட்ட என்ன பண்ணாரு பெருமைங்கிற போய்டும் தாழ்மை வந்துடும் நம்முடைய விடாப்பிடி இல்லைங்க அப்படி இல்லைங்க இப்படி தாங்க இல்லைங்க இது இப்படி இல்லைங்க அந்த இதெல்லாம் தான் சாத்தான் சாத்தானுங்கிறது இதுதான் சாத்தான் கீழ்ப்படியாமை அவர் கூப்பிட்டு சொல்லிட்டு போனாரு எப்பா இதை சாப்பிடாத சாப்பிட்டனால என்ன போவார் செத்து போவன்னு சொன்னார் சொல்லிட்டு போனார்ல அந்த அம்மா கொண்டாந்து எப்பா இது பார்க்க நல்லா இருக்கு நான் சாப்பிட்டேன் நீயும் கொஞ்சம் சாப்பிடணுங்கிறப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும் எப்பா இது ஆண்டவர் சொல்லிட்டாருப்பா நான் வேண்டாம் வேண்டாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருந்தா ஒன்றுமே நடந்திருக்காரு அவர் என்ன பண்ணார் மனைவி சொன்னோன்னு ஆசைப்பட்டு கீழ்ப்படிஞ்சிட்டார் யாருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு யாருக்கு கீழ்ப்படியில கடவுளுக்கு கீழ்ப்படியில அதை சாப்பிட்ட அப்புறம் தான் அவருக்குள்ள ஒரு பயம் வருது அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்வாரு பயந்து நிர்வாணி என்று அறிந்து போய் ஒழிச்சிருந்தார் அந்த நிர்வாணத்துல தான் இன்னைக்கு இந்த பகுதியில் போய் நிறைய பேர் நிர்வாணமாக நடக்க இருக்கிறாங்க ஒரு சில இடங்களில் வேப்பச்சோலை சொரிஞ்சு அந்த இலையை கட்டிட்டு நடக்கிறாங்க எப்படியாவது என்ன கிடைக்கணும் விடுதலை கிடைக்கணும் அந்த பயம்தான் பயம் எப்போ வருதுன்னா எப்போ நம்ம கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலையோ கடவுளை கட்டையிட்டு வெளியே போயிடுறோமோ கடவுளுடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படியாமல் உபயோக பண்ணாம தன்னை தாழ்த்தாம விட்டு கொடுக்காம நம்மை பெருமைப்படுத்தி வா எப்பெல்லாம் நம்மை பெருமைப்படுத்துறோமோ அப்பெல்லாம் சாத்தான் அதுதான் சாத்தான் ஏய் நீ செய்யாத நீ யார் தெரியுமா நீ எவ்வளவு படிச்சிருக்க தெரியுமா நீ எத்தனை வருஷம் கிறிஸ்டின் தெரியுமா நீ ஞானஸ்தானம் வாங்கி எவ்வளவு நாளாச்சு தெரியுமா உனக்கு எப்படி பாட தெரியுமா உனக்கு எவ்வளவு பிரசங்கம்னு தெரியுமா எத்தனை பாஸ்ட் உனக்கு தெரியும் தெரியுமா நீ எவ்வளவு பேருக்கு உதவி செய்ய தெரியுமா நீ ஏன் இப்படி இருக்கணும் அந்த பொறுமை யாருக்கெல்லாம் வருதோ அங்க யாரு இருக்கு அவர் தான் யாரு கிறிஸ்மஸ்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ல கருப்பு டிரெஸ் போடுறது யாரும் இல்ல சாத்தான் இல்ல எதெல்லாம் இப்போ பெருமை வந்தோடனே நமக்குள்ள இருக்க ஒளி வெளியே போயிருது கருப்பு வந்தது அதனால தான் கருப்பு ட்ரெஸ் போட்டாங்க இதுதான் இந்த ஆதாம் பயந்தார் பயந்து ஒளிந்து நான் கடந்த நாள் அந்த வசனத்தை வாசித்தேன் பயந்து ஒளிஞ்சிட்டு இருந்தார் யாருக்கு கீழ்ப்படியில இதுதான் சாத்தான் இப்படிப்பட்ட சாத்தான் ஒன்னா கூடி இதுல ஒரு தலைமைத்துவான ஒரு சாத்தான் கேட்டாரு ஐயா நம்ம என்ன பண்றது இந்த இயேசுங்கிற ஒருத்தர் நீ கீழ்ப்படி புருஷன் சொன்னதை கேளு மனைவி சொன்னதை கேளு அப்பா அம்மா சொல்றதை கேளு உன்னை பிறரை கோவப்படாத சண்டை போடாத திருடாத பொய் சொல்லாத களவு செய்யாத பிறர் பொருளை இச்சிக்காத விட்டு கொடு அமைதியா போ உன் தேசத்துல ஒரு அமைதியோடு போ நீ ஏன் பிறர் கூட சண்டை போட உனக்கு ஏற்றத்தாழ்வு பெருமை எதுக்கெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் இந்த சாத்தான் இந்த இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறாரு இந்த மக்கள் விடுதலை பெறணும் இந்த மக்கள் இப்படிப்பட்டதில்லை எப்பவுமே அவங்களுக்குள்ள சண்டை இருக்கணும் எவனை விழுங்கலாம் கச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சாத்தான் அலைந்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட சாத்தான் நம்ம எல்லாம் நம்ம நிக்கணும்னா இயேசு இருக்க கூடாது இதுக்கு சொல்லணும்னு ஒரு சாத்தான் சொல்லுச்சு அப்பா இயேசுங்கிற ஒருத்தரே இல்ல அத போய் நான் சொல்லிடுறேன் அப்ப இந்த பெரிய சாத்தான் சொல்லுச்சு ஏய் முட்டாள் எவனும் நம்ப மாட்டான் இயேசுங்கிறது இல்லைன்னு யாருமே ஏன்னா அவர் வர்றதுக்கு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சரித்திரம் சொல்லிட்டாங்க ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வரப்போறாருன்னு 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னாகமம் 24 யாக்கோபிலே நட்சத்திரம் தோன்றும் 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லிட்டான் 650 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஏசாய் தீர்க்கன் சொல்லிட்டான் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பாருன்னு மீகா தீர்க்கன் நம்ம யூதா என்ற பெத்தலேகமே யூதாவில் சிறிய பெத்தலேகமே யூதாவில் சிறியதா இருந்தால் உன்னை ஆளப்போகிறவர் இதெல்லாம் தீர்க்க தரிசன வார்த்தை அந்த வார்த்தையின்படி இயேசு பிறந்துட்டாரு இயேசு பிறந்தது மட்டுமல்ல இயேசு பிறந்ததுக்கு அடையாளம் கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்ங்கிற சரித்திரம் இருக்கு பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் ஏன்னா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாலே உலகத்துல முதலாவது சென்சஸ் கணக்கு மத மக்களுடைய தொகை எத்தனை மக்கள் இருக்காங்க பெரியவர் எத்தனை சின்னவர் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை எழுதினாங்க அந்த தொகையெடுப்பு இருக்கு அதனால கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் இது இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா சொன்ன நம்மளை விரட்டி விட்டுருவான் அப்போ இன்னொரு சாத்தான் சொல்லிச்சு இல்லை இயேசு அற்புதம் செய்கிறார் இயேசு சுகமளிக்கிறார் இதெல்லாம் ஃப்ராடு இதெல்லாம் இல்லை ஏமாத்துறேன்னு சொல்லு நான் இல்லை அவர்கிட்ட போய் ஏவன் தன்னை நினச்சி நான் தப்பு பண்ணிட்டேன்
சிகரெட் பிடிச்சேன் அதனால என் லங்ஸ் கெட்டு போச்சு குடிச்சேன் என் லிவர் கெட்டு போச்சு கஞ்சா பிடிச்சேன் அதனால என் குடும்பத்துல அமைதி இல்ல கொலை பண்ணேன் பிறரை ஏமாத்துறேன் அதனால எனக்கு அமைதி இல்ல எனக்கு விடுதலை கொடுங்கன்னு எந்த மனிதன் எங்க கேட்கறான் அவனுக்கு ஒரு உடனே ஒரு ஹீலிங் வந்துரும் அவனுக்கு உடனே ஒரு அற்புதம் வந்துரும் அதுதான் இயேசுவோட தனித்தன்மை கிறிஸ்துவோட தனித்தன்மை கிறிஸ்துவோட தனித்தன்மைனா தன்னை உணர்ந்து தன் தன் பிழைகளை உணர்கிறானோ ஏமன் தன் பாய்ப்பனீங்க ஆண்டவருடைய சரீரத்தை ரத்தத்தை வாங்க போறீங்க வாங்க போம்னு 1 கொரிந்தியர் 11:28 சொல்லுது தன்னை தான் சோதித்தறிந்து எக்ஸாம் ஹிம்செல்ஃப் ஐயா அந்த ரத்தம் எனக்கு கொடுக்காங்க இந்த திராட்சை எனக்கு கொடுக்காங்க இந்த பிரெட் எனக்கு கொடுக்கறாங்க எதுக்கு எனக்கு கொடுக்கறாங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காரணம் என்ன இயேசு என்னை நேசித்து என் பாவங்களுக்காக என்னுடைய அக்கிரமங்களுக்காக என்னுடைய அநியாயங்களுக்காக விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து வந்தாரு அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் நான் எத்தனை பாவம் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு புருஷனை திட்டிருக்கேன் மாமியாருக்கு காலையில சோத் காப்பி உடுக்காம வந்துட்டேன் அதனால இது ஒரு பாவம் தானே ஐயா பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கடன் கொடுத்தவங்க கேட்டாங்க இப்ப இல்ல தர முடியாது முடிஞ்சதை பார்த்தோம்னு சொல்லிட்டு இந்த சர்ச்சுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அந்த கடனை கொடுக்காம வந்திருக்கிறேன் வாங்கினது உண்மைதான் ஆனா கொடுக்கறது எனக்கு என்ன இல்ல அதுக்கு மொழி வேற கொடுக்கறதுக்கு அம்மா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க என்ன இல்லம்மா வர்றப்ப தரமே அவங்க திட்டதான் செய்வாங்க ஏன்னா கடன் கொடுத்தவங்க அவங்க நான் வாங்கினவங்க நம்ம நம்ம தான் தாழ்ந்து போனோம் ஆனா இன்னைக்கு கொடுக்கிற வரையும் இப்படி கொடுத்த பிறகு இப்படி ஆயிருது அவங்க தான் பெரிய ஆள் ஆயிடுறாங்க வாங்கினவங்க நம்ம அதெல்லாம் நினைச்சு ஐயா தகப்பனே என்னை மன்னிங்கன்னு சொல்லி இந்த திராட்சை ரசத்தை இந்த அப்பத்தையும் இந்த வாங்கி பாருங்க உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஒரு அதிர்ச்சி செய்யும் ஆண்டவர் அவர் ஜீவனுள்ள பதக்கம் நீ என்ன நோக்கத்தோடு வந்தியோ எனக்கு வயிறு வலிக்கு காரணம் ஐயா அவங்க கெட்டு போனு அவங்களுக்கு வேண்டாத செஞ்ச அதனால எனக்கு வலி வந்திருக்கியா அதனால எனக்கு வலி எதுக்கு வயிறு வலி வந்ததுன்னு கேட்கிறப்போ நீங்க கடவுள்கிட்ட கேட்டு பாருங்க எதுக்கு என் குழந்தை எனக்கு பிறக்கலனா ஐயா அவங்க குழந்தை பிறக்க கூடாது என்பதற்காக நான் செய்வன பண்ணேன் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணேன் அந்த ஜெபம் எனக்கு மாறிட்டு அதனால எனக்கு குழந்தை வயத்துல நிக்கலப்பா எனக்கு குழந்தை வயத்துல நிக்காத காரணம் என்ன வேதம் சொல்லுது உன் தேசத்தில் குட்டு இருப்பதில்லை உன் தேசத்தில் அது ஐயா உன் கற்பத்தின் கனி கீழே விழுவதில்லை கற்பது உன் தேசத்துல குழந்தை பிறக்காத மலடி இருக்க மாட்டார் என்று ஏவிய ராகம்ல யாத்ராமத்துல சொல்லியிருக்காங்க உன் தேசத்துல மலடே இருக்காதுன்னு சொல்றாரு அப்படிப்பட்ட வாக்குத்தத்தை இருக்கு நான் ஏன் மலடா இருக்கிறேன் அவங்கள அப்படிப்பட்ட பாவம் அவங்களுக்கு பண்ணேன் இப்படிப்பட்ட அக்ரமம் அவங்களுக்கு பண்ணேன் அதனால நான் மலடா இருக்கிறேன் என்னை மன்னிங்கப்பான்னு நீங்க சொல்லி இந்த அப்பத்தை வாங்கி பாருங்க உடனே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் இதுக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர் பென்னிகினோ பில்லிகிராமோ பெர்ஜனோ டாக்டர் டிஜிஎஸ் தினகரனோ சகோதரர் மோன்சி லாசரஸோ இல்லைன்னா ஆண்ட்ரூ பாஸ்டரோ தலையில் வச்சு ஜெபம்னு அவசியமே இல்லை உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சுன்னு சொல்றார் ஐ வில் பிளஸ் ஃபார் டுடேங்கிறார் இன்று முதலாகவே எப்ப நீங்க இதை நினைச்சு வாங்கிட்டீங்களோ அதுதான் அந்த ரெண்டாவது சாத்தான் சொன்னான் கடவுள் அற்புதம் செய்ய மாட்டான்னு அப்ப பெரிய சாத்தா ஏய் முட்டாள் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கிறேன்னு கேட்டால் மன்னிச்சு விடுதலை கொடுத்துருவாரா எதுவும் நிற்காதுறான்னு இல்லைன்னு சொன்னாலும் நிற்காது அற்புதம் செய்ய மாட்டான்னு சொன்னாலும் நிற்காது அப்போ என்னதான் ஏன் பண்ணுறதுன்னா அந்த மூணாவது இன்னொரு சாத்தான் இழந்தா இப்போ என்ன செய்த செய்யின்னு போ என்ன செய்ய இப்போ என்ன செய்யோ அவன் எனதுல என்ன ஆகிடுவான் விட்டு போவா அதுதான் நல் வழி எது என்றோ கேட்டறிந்து அந்த வழியில் நடக்க வேண்டும் அதுதான் வேதகம் நான் உனக்கு போதித்து ஐ வில் டீச்சிங் யூ ஐ வில் இன்ஸ்ட்ரக்ஷ் யூ ஐ வில் கவுன்சிலிங் யூ புரோஜனமானைகளை போதிக்கும் ஆண்டவர் அதுதான் உபாகம் மாறி இல்லை நீ நடக்கிறப்போ உட்கார்ந்துருக்கிறப்போ எழுந்திருக்கிறப்போ ஆண்டவர் உனக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கிறார் நீ இப்படித்தான் நடக்கணும் நீ இப்படித்தான் நடக்கணும் இப்படித்தான் செய்யணும்னு கடவுள் சொல்லி கொடுத்துருக்கிறாரு நம்ம இன்னைக்கு செய்ய போகணும் நான் இன்னைக்கு செய்கிற காரியம் சரியாப்பா நான் போய்கிட்டு இருக்கேன் கடந்த வாரம் முழுதும் என்னை கடந்து வந்திருக்கீங்க நாங்கள் கடந்து வந்து கடந்த வாரம் முழுதும் என்னை பாதுகாத்திருக்கீங்க நான் வந்த வழி சரியா என் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுங்கன்னு நம்ம கடவுள்கிட்ட எப்பவுமே கடவுள்கிட்ட கேட்கணும் இதை புதிய வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் வாரத்துடைய முதல் நாளைக்குள்ளே நான் போகிறோம்
சர்ச்சுக்குள்ள போக போறோம் கடந்த நாள்ல நாங்க கேட்டோம் எங்களுக்கு தந்தீங்க நன்றி செலுத்துகிறோம் அதுக்கு நாங்க உண்மையான பக்தி உள்ள மக்களாய் நம்பிக்கை உள்ள மக்களாய் நன்றி உள்ள மக்களாய் காணப்பட்டோமா நம்ம கடவுளை எப்பவுமே ஆண்டவர்தம் கேட்கிற மக்களாய் காணப்படுகிறோமா மன்னிக்கிற மக்களாய் பிறரை கொடுக்கிற மக்களாய் நாம காணப்படுகிறோமான்னு எப்பலாம் நம்ம ஆண்டவரை சிந்திச்சு பார்க்கறோமோ அப்பலாம் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் எதுக்கு எனக்கு கஷ்டம்யா எனக்கு ஏன் சம்பளம் வரல ஏன் கடன் வாங்கினேன் நான் என் கடன் வாங்க நான் வாங்கினதோ 100,000 ரூபா கடன் இன்னைக்கு 100,000 ரூபாய்க்கு 5,000 ரூபா வட்டி கட்டிட்டேன் இன்னும் 100,000 ரூபா கொடுக்கணும் எதுக்கு எனக்கு ஏன் பிரச்சனை கடவுள்கிட்ட கொஸ்டின் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க நீ இப்ப செய்யறத செய்யன்னு சொல்லக்கூடாது நம்ம இப்ப செய்யறத விட்டுட்டு மாற்று வழி என்ன நம்முடைய புதிய வாழ்விற்கு நம்முடைய புதிய வழி என்ன என்பதை நாம் சோதி தெரிந்து கத்தகப்பனே இந்த புதிய வழிக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம்ப்பா உம்மக்கும் தேடி வந்திருக்கிறேன்னு கேட்கிறப்போ அவர் எப்பவுமே விடுதலை கொடுக்கும் ஆண்டவர் என்றும் ஆனந்தம் எங்கே தருகிறா அதுதான் தாவீது அழகா சொல்றாரு 2 சாமுவேல் 7:18 இதுவரைக்கும் நீர் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் நீ என் வீடும் எம்மாத்திரங்கிறார் வீடுனா அவர் அவர் மனைவி அவர் பிள்ளைகள் அவருடைய நண்பர்கள் அவரோடு பணிசை மத்தனை மக்களுடைய வீடுனா ஃபேமிலி சுத்தி எல்லாருமே சொல்றார் ஓ லார்ட் காட் அண்ட் வாட் இஸ் இஸ் மை ஹவுஸ் தட் தோ ஹஸ் டு பிராட் டு மீ ஐதர் இதுவரை நீங்க என்ன என்ன அழகா கொண்டு வந்திருக்கீங்க ஒருத்தர் தாவீதை பத்தி ஒரு தமிழ் அறிஞர் அவர் வைத்தியர் அவர்கிட்ட ஒரு வைத்தியத்துக்காக போயிருந்தேன் நடந்த சம்பவம் அவர் என்னைய அவங்க கடவுள் நல்லவர் இல்லைன்ட்டார் எதுக்குப்பா சொல்றேன்னு கேட்டேன் தாவீது இவ்வளோ மட்டமானவன் மொட்டை மாடியில் போய் நின்னானா ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்தானா உடனே புருஷனை கூப்பிட்டு கொண்டு விட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா இவனை போய் என் இருதயத்திற்கு ஏற்றவனு எப்படியும் கடவுள் சொல்லுவார் ஒரு சரியான கேள்வி என்னையால் ஒரு நிமிஷம் பதில் சொல்ல முடியல ஒரு பொண்ணு குளிக்கிறத ஒரு பொம்பு பெண் ஒரு பெண் குளிப்பதை போய் ஒரு ஆண் பார்க்கலாமா தப்பு பார்த்துட்டு அவள் அழகை பார்த்து ரசிச்சுட்டு உடனே அவள் கல்யாணம் பண்ணவா சரி கல்யாணம் பண்ணவன் என்ன பண்ணுறதுன்னா அவர் உடனே நினச்சாரு வந்தார் அவங்க புருஷனை கூப்பிட்டாரு க்ளோஸ் பண்ணிட்டான் ராஜா சாகடிச்சிட்டான் அதுக்கேற்ற வழிமுறை செய்வினைகள் செஞ்சிட்டான் சண்டையை ஏற்படுத்தினா சண்டையில் முதலாவது அவனை முதல்ல அனுப்புனா முதல்ல அம்பது செத்து போனான் செத்து போனவனே இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டான் இந்த மனுஷனை பார்த்து கடவுள் எப்படி என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லுவார் என்னையால் ஒரு நிமிஷம் பதில் சொல்ல முடியல உண்மையிலும் பதில் சொல்ல முடியல ஆமாம் நியாயமான கேள்வி தானே நியாயம் தானே தப்பு தப்பு தானே அப்போ நான் வந்து இன்னொரு ஆண்ட்ரு மாதிரி ஒரு ஒரு அறிவாளியை பார்த்து கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் இது தாண்டா அவனுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் அந்த சாத்தானுக்கு நமக்கு சாத்தான் குடிக்க சொல்லுவான் நல்லா இருக்கும்மா பிறகு லங்ஸு கெட்டு போய் செத்து போடான்னுவான் சீரட் பிடுறா அவன் புண்பட்ட நெஞ்ச புகை விட்டு ஆத்துறான்னுவான் பிறகு லங்ஸு கிட்ட போவோம் கேன்சர் வந்துடும் டியூமர் வந்துடும் செத்து போவான் ஜாலியாக இருப்பான் இதுதான் சாத்தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடுவான் அம்மா ஃபாஸ்ட் ஃபுட்டுனா ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இதெல்லாம் சாப்பிடுமா அப்புறம் ஸ்டோன் வரும் செத்து போடாமா இதெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட இதுதான் சாத்தான் ஆனால் இயேசுடைய தன்மை என்னென்னா இந்த கடவுளுடைய தன்மை இதை செய்யாத செய்கிறனால நீ சாகவே ஆனால் செஞ்சிட்டான் செஞ்ச பிற தகப்பனே என்னை மன்னிங்கிறப்ப மன்னித்து வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர் ஒருத்தனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் ஆயன் காபில் காயின் காபில கொண்டுட்டான் இந்த அவன் ரத்தம் கூப்பிடுதுப்பா நீ அவனை என்ன பண்ணன்னு கேட்கிறார் நானா காபிலுக்கு காவலாளி செக்யூரிட்டி பாய் அங்கிறான் கடவுள்கிட்ட ஏய் என்னடா சொல்றேங்கிறார் தப்பு பண்ணிட்டேன் இனிமே அவனை கொலை பண்ணதால இந்த உலகம் நீ கொன்றும் அதனால் என்னை கொல்லாமல் நீ பாதுகாத்துக்கோ சகோதரனே கொண்டுட்டேன் ஏன் பாம்பு நீ இப்போ நிச்சயத்தை கேட்குறாரு உடனே அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து உன்னை யாரும் என்ன பண்ண மாட்டான் தொடமாட்டான் அந்த அடையாளத்தை கொடுத்துட்டேன் இதுதான் நீங்கள் நானும் மாராதிக்கும் ஆண்டவர் இங்கே அசைவாடி கொண்டிருக்கும் ஆண்டவுடைய பெஸ்ட் குவாலிட்டி வெரைட்டியான குவாலிட்டி தனித்த
मरेक्रवन वाले कवलपूचा तले की एन पटा से पउडर पटा टिफिन को सापड़ा और अधिकार और क्रिकला कुंद उड़म चल पसिया पास्टिंग अलद पुर कुना जालिया कुली कड़े सीतम ना कड़ कटे पाव तीन कुंद मरीच इन अग्रम आंवर के नंबर नंे अम्मा अपा उसे यानस्थान वांगी एल आराधने की पोने पड़िटा त्रोहम पड़िटा कई विटार इत कड़ वेस्टान कड़े इले अ नानीमात्र नवर ना इप्ड मनुष संगीत एलुत एलुत दासन दावी तेरीको आट तमु जनम मंद मे अलचिक आईक्रवली वे ना और तरह परव ना बाथरूम कलुरव ना और क्लर्क ना उमेव आना इन एरार पांग इवे आड़े एव्व नलवर ते सीधे नम आ नम्बर तवे चलिए नम सी पन्म ऐसा चलें सेलेक्ट पड़ा या अद मट रेमल पद अमेरिया फ्रीडम को वाकसफुल अमदर सुंद्रते कोवरुक सुंद्रते कोवर रेल पन चल नीवे वाक नीवे कार्यारा वसदा सन्ोषमा मुंदा और ऊर्क प सन क्याक रे मीटिंग अटंड पड़ो वेसारपाड़े ना वाले काल ऊर्टे और वीटक पे और वीटल तंगार रात्रि पन्े मुकाल मणि की पोन ना चेन कीटक पड़ेप नई पन्े मुकाल अलग रिशीव पड़ी एद्रपा वीट रोम सुी का मूणु बेड्रूम रेडी पड़ी वैंकूट मूं नालू वा रोम वीड फा स्प्रे पड़ी रूम स्प्रे पल विना काल पेस्ट प्रश् सोप वचर नईट तूक सूट्स वचर अड़वें तक इवो मर्याद राज मर्याद ना एमें अभी अनुभवे अद मटर इीटल
FMBB prayer friends missionary prayer band 6000 ஊழியர்கள் வேலை செய்றாங்க இந்தியா முழுவதும் அதனுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் ஃபிடிக் என்ன ஃபிடிக் ஜோஷுவா அவர் அடிக்கடி தங்கன கட்டிலே படுத்திருந்த கட்டில் தான் உங்களுக்குங்கிறார் ஒரு பெரிய பரிசுத்தவான் ஒரு பெரிய மிஷனரி இப்படிப்பட்ட ஒரு வரவேற்பா எனக்கு இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் கால்பட்ட இடத்துல என்னையும் கூட்டு வந்திருக்கீங்களாப்பான்னு அதுதான் ஆண்டவருக்கு நன்றி அதே நன்றியை தான் அவர் சொல்கிறார் அந்த ஜபத்தில் தகப்பனே நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஏசி வீடு நேற்று ஒரு வீடு ஒருத்தர் வாங்கிக்கோன்னு என்னை கூட்டிக்கொண்டே காட்டினார் அப்படியே அரண்டுட்ட அந்த வீடை பார்த்து போனோடனே ஒரு ஹால் இது மீட்டிங் ஹாலான்னு கேட்டேன் இல்லை அது ப்ரேயர் ஹால்னார் என்ட்ரன்ஸில் பைபிள் எல்லாம் இருக்கு மீட்டிங் ஹால் இன்னொரு ரூம் கூப்பிட்டு போனேன் இங்கே ஒரு ஏசி அங்கே ஒரு ஏசி அப்புறம் இன்னொரு பெட்ரூம் கூப்பிட்டு போனார் அந்த பெட்ரூமுடைய ரெஸ்ட் ரூமை காட்டினார் இன்னொரு பெட்ரூம் காட்டினார் இன்னொரு ஹால் காட்டினார் அப்படி வீட்டை சுற்றி காட்டினார் இவ்வளோ பெரிய வீடா இவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கீங்களே இவ்வளோ நல்லா இருக்கே ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதே மாதிரி தான் தாவீது ராஜா படுத்திருக்கிறப்ப பார்க்குறாரு சீலிங் அடித்து பால் சீலிங் இப்போ அழகான வீடு எனக்கு கொடுத்துருக்கீங்களப்பா ஆனால் உண்மை ஆராதிக்க ஒரு வீடு இல்லையேப்பா உண்மை ஆராதிக்க நான் ஒரு வீடு கட்டலையே நான் ஒரு சாதாரண எளிய மனிதனாக இருந்தேனே ஆடு மேய்த்து கொடுத்தேன் ஒரு பாவியான மனுஷனாக இருந்தேன் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன் அவனை கொண்டிருக்கேன் இவனை கொண்டிருக்கேன் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் எனக்கு ஆனால் இப்படி வசதியான வாழ்வை கொடுத்துருக்கீங்களே நான் ஒரு வீடு உமக்குன்னு ஒரு வீடு கட்டலையேன்னு அழுதார் நாம் என்னைக்காவது இப்படி ஜெபிச்சிருக்கோமா நான் ஒன்றுமே இல்லாத எனக்கு ஒரு அடிமைப்பட்டு கிடந்தம்பா எனக்கு நல்ல கணவரை தந்திருக்கீங்கப்பா நல்ல பிள்ளைகளை தந்திருக்கீங்க நல்ல சமூகத்தை தந்திருக்கீங்க நல்ல திருச்சபையை தந்திருக்கீங்க என் சகோதரர் படிக்கலை எங்கள் அப்பா அம்மா படிக்கலை அவங்களாம் கை நாட்டு எழுதவே தெரியாது கையெழுத்துப்படவே தெரியாது எனக்கு ஒரு நல்ல கல்வி அறிவி கொடுத்துருக்கீங்கப்பா எங்கள் அப்பா அங்கேருந்து கன்னிகை பேர் வரையும் நடந்து தான் போனார் ஆனால் எனக்கு ஒரு பைக்கு கொடுத்துருக்கீங்கப்பா எவ்வளோ சூப்பர் பைக் எனக்கு கொடுத்துருக்கீங்க எனக்கு எவ்வளோ இப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம்மா நான் சரியாக படிக்கலப்பா நான் நடந்து தான் என் ஸ்கூலுக்கு போனேன் ஆனால் என் பிள்ளைக்கு என் வீட்டு முன்னாலேருந்து வேன் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு என்னை நீங்கள் பெருக செய்திருக்கீங்களேன்னு நம்ம கடவுள்கிட்ட நன்றி செலுத்திருக்கிறோம்மா அந்த ஸ்கூல் வரையும் நடந்து தான் போனேன் நடந்து தான் வந்தேன் இரவில் எத்தனையோ பாம்பை பார்த்துருக்கேன் பள்ளியை பார்த்துருக்குறேன் ஆனால் என் பிள்ளைக்கு எவ்வளோ அழகாக வேனு இன்னும் அது இன்றைக்கி கொரோனாக்கு அப்புறம் வேனில் கூட இல்லை சொந்த பைக்கு சொந்த காரில் கொண்டு போய் உடல் அளவுக்கு நீ உயர்த்திருக்கீங்களே நம்ம ஆண்டவருக்கு என்னைக்காவது நன்றி செலுத்திருக்கிறோமா ஆண்டவர்கிட்ட என்னைக்காவது அப்படி நன்றி செலுத்திக்க அந்த நன்மைங்க அந்த நன்றி பலியை நீங்கள் ஆண்டவர்கிட்ட செலுத்தி பாருங்க நன்மை முந்தா நாள் வியாழக்கிழமை தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங் பேசப்படி ஓப்பன் மீட்டிங் போய்கிட்டு இருக்கேன் எப்படி கொண்டு போய் விடுறா இருப்பாருங்க அவருக்கே தெரியாது பிறந்த நாளாம் நான் முதல் கொடுத்தது வெள்ளிக்கிழமை டேட்டு ஒரு மாதத்திற்கு முன்னால் நாலு நாளைக்கு முன்னால் ஃபோன் பண்ணி வெள்ளிக்கிழமை நேர முடியாத தம்பி நான் அவசரமாக போக வேண்டியது இருக்குன்னு சொல்கிறேன் அவர் உடனே ஐயா போன மாதமும் கேன்சல் பண்ணிட்டீங்க இந்த மாதமும் ரெண்டு மாதம் கேனியை கேன்சல் பண்ணுறீங்க இந்த மாதமும் அது கொடுங்கன்னார் முதல் நாள் தர்றேன்னு அவர் அன்னைக்கு பிறந்த நாள் கேக் விட்டுறார் கேக் விட்டுன்னு ஒரு பாட்டு பிரியமானவனே ஒரு வாலிய மகா ரொம்ப அழகாக இருந்தா நம்ம கலர் தான் நம்ம ஊர் கலரு நம்ம ஊர் குவாலிட்டி தான் அவ்வளோ சூப்பராக ஆடினா அவர் கூட நாலு பாஸ்ட் டான்ஸு எதுக்குடானா வாழ்க்கை என்பது போராட்டம்தான் அதுதான் அந்த சாத்தான் சொன்னா நீ செய்கிறத தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடி சிகரெட் பிடிக்கிறவன் சிகரெட் பிடி கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடி பொய் சொல்கிறவன் பொய் சொல்லு ஏமாத்துறவன் ஏமாத்து பிறரை வஞ்சிக்கிறவன் வஞ்சித்து கொன்று நான் தப்பு தான் பண்ணுவேன்னா பண்ணிக்கிட்டே இருந்து செத்து போவேன் அது செஞ்சால் போதும் வேற ஏசு இருக்காரு இல்லாரு அற்புதம் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ என்ன செய்கிறியோ அதை செஞ்சால் போதும் இதுதான் சாத்தானுடைய எண்ணம் ஜீசஸுடைய எண்ணம்னா இதெல்லாம் வேண்டாம் இதை விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா தாவீது எப்பெல்லாம் அதை விட்டுட்டு வெளியே தாவீது நம்மளை போல மனுஷன்தான்
அடிக்கடி தப்பு பண்ணுவார். ரெண்டு சாமுவேல் இப்போ 16 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, 2 4 பார்த்தீங்கன்னா அடிக்கடி தப்பு பண்ணுவார், நிறைய தப்பு பண்ணுவார். எப்போல்லாம் தப்பு பண்ணுறாரோ அவன் கர்த்தருடைய வேதனை வர்றப்போ போய் திறப்பின் வாசலில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவார், தன்னை தாழ்த்துவார், தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்கம்பாரு. இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தவறு செய்யாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை. இயேசு கேட்கிறார் யோவான் 8 அதிகாரத்தில், உங்களில் பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் கேட்டார்ல. ஒரு பயாதல் என்னன்னா, நிக்கலை, எவனுமே நிக்க முடியாது, பேசுகிற நானும் நிக்க முடியாது, உட்கார்ந்துருக்கவங்க தலைமை போதகரும் நிக்க முடியாது, ஒர்க்ஷீப் பண்ண போதகருடைய பையனும் நிக்க முடியாது, நீங்களும் நிக்க முடியாது. தவறு என்பது மனிதனுடைய இயற்கை. அந்த இயற்கையின் மத்தியில தினமும் இரவும் காலையிலையும் தகப்பறேன் காலையில ஜெபம், நேற்று செய்த தவறை மன்னிங்க, இன்னைக்கு தவறு செய்யாம என்னை பாதுகாத்து விழுங்க, தினமும் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கேட்கணும், கேட்டுட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்துதான் 2 Samuel 7:18 வசனத்துல சொல்றாரு, முழுமையாயிருக்கும் காலத்திற்கு செய்தியை. இது கொஞ்சம் தான் வசதி, இன்னும் வசதி தருவீங்க. எப்படி அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க, இது பிரேயர். இதுதான் நம்ம ஜெபம் பண்ற மெத்தட் கடவுள்கிட்ட. இது ஜெபம் பண்றப்போ அவர் என்ன பண்றாருன்னா, 2 Samuel 7:9 ஒரு வாக்கு தத்தத்தை அவங்க கொடுக்கிறார். நீ எங்க போனாலும் யார் என் கூட இருக்கிறாரு? கடவுள். என் சத்துருக்களை என்ன பண்ற, சத்துருக்குன்னா யாரு? பிள்ளைக்கு சீட்டு வாங்க போறோம், கொடுக்காதன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பான். வீட்டுக்காருக்கு வேலை வாங்க போறோம், கொடுக்காதன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பான். இல்ல வீடு விலைக்கு வாங்க போறோம், அதை தடை பண்றதுக்கு இருப்பான். நம்ம போமுன்னா பஸ் சீக்கிரமா போயிடும், நம்ம பார்த்தோம் ஒருத்தர் விசில் அடிச்சு போயிடும். இதெல்லாம் நமக்கு விரோதமான சத்ரு. சத்ருன்னா நமக்கு முருதமான சத்ரு எங்கெல்லாம் இருக்கிறானோ அந்த இடத்த முறியடிக்கும் ஆண்டவர். ஏன்னா அவருக்கு கத்ததாமே உனக்கு முன்னே போகிறவர். ஏசாயா 52:12 சொல்லுது, இஸ்ரவேலின் தாமே தாமே முன்னையும் பிரேமங்களை காக்கிறவர். அவர் முன்னாலையும் பின்னாலையும் போய் நம்மளை பாதுகாக்கும் ஆண்டவர். கர்த்தர் எனக்கு முன்னால போய் எனக்கு கோணலானவைகளை செவ்வை பண்ணி, எனக்கு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்ற வார்த்தையின்படி, உபாகமம் 28:7 வசனத்தின்படி